தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை பரப்பி முஸ்லீம்களை காஃபிர்கள் என்று ஃபத்துவா கொடுத்து முஸ்லீம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு தலைவனாக இருக்கிற பிஜே என்ற இந்த வழிகட்டவனை மக்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு முறையும் இவன் செய்யக்கூடிய வழிகேடுகளை எடுத்து சொல்கிறோம். கடைசியாக இவன் செய்த இந்த பொம்பளை புரிக்கித்தனத்தை முதல் கொண்டு மக்களுக்கு மத்தியில் மிக தெளிவாக ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்து வைத்தோம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவப்படம் வரைந்து கேவலப்படுத்துவது, அது மட்டுமல்லாமல் சுன்னத் ஜமாத் போன்ற மற்ற அமைப்புகளை விவாதத்திற்கு அழைக்கிறேன் என்ற பெயரில் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசி விவாத அழைப்பு தருவது, இந்த நடவடிக்கையில் இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போ தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சோம், மூன்று விதமான அழைப்புகளை கொடுத்தோம். ஒன்று, பிஜே உண்ணா நம்பர் பொம்பளை புருக்கி இவன் கேடு கட்டவன், பள்ளி வாசலில் வச்சு விபச்சாரம் செய்கிற ஒரு அநீதியாளன், இதை நாங்கள் நிரூபிக்க தயார் என்று சொல்லி தமிழகம் முழுக்க போஸ்டர் ஒட்டணும், அதுக்கு பதில் பேச முடியலை. ரெண்டாவது என்ன, இவன் மார்க்க ரீதியாக முஸ்லீம்களை காஃபிர்கள் என்று ஃபத்வா தருகிறானா இல்லையா, இது தவறு, இதை விவாதம் செய்ய தயாரான்னு என்ன செய்கிறோம், தமிழகம் முழுக்க போஸ்டர் ஒட்டணும், அதுக்கும் பதில் பேசலை. மூன்றாவதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்நிய பெண்ணின் மடியில் படுத்திருப்பது போன்று அவதூறாக சித்தரித்தானே, இவனுடைய ஏகத்துவம் பத்திரிகையில் தௌஹீத் என்ற போர்வையில் தருதலை வேலை செய்தான் இந்த வழிகேடன் பிஜே, இதை கண்டித்து போஸ்டர் ஒட்டுறோம், அதுக்கும் பதில் இல்லை. இன்றைய தினம் 4/10/2017 இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாதிக் அவர்கள் இவனுடைய வழிகேட்டை எதிர்த்து பல பள்ளிவாசல்களில் நபர்களை வைத்து போஸ்டர்கள் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில், இதே கோட்டைமேடு என்ற இடத்தில் பெரிய பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத்தினுடைய அந்த பள்ளிவாசலில் ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது தொழுகை முடித்து வந்த சுன்னத் ஜமாத்தினர் கேட்குறாங்க, இது என்னங்க போஸ்டர்னு. அப்போ எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் சாதிக் அவர்கள் விளக்குகிறார், இந்த கேடுகட்ட இந்த டிஎன்டிஜே வழிகேடர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு உருவப்படம் தருகிறார்கள், இவர்கள் அது மட்டும் செய்யாமல் முஸ்லீம்களை காஃபிர்கள் என்று ஃபத்துவா தருகிறார்கள் என்று விளக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு டிஎன்டிஜே ரவுடி கும்பல் ஒன்று சேர்கிறார்கள். இந்த ரவுடி கும்பலுக்கு தலைவனாக கோட்டை மேடில் உள்ள அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ரவுடி இவன் என்ன செய்கிறான், ஒன்று சேர்ந்து எங்களுடைய பொறுப்பாளர் சாதிக் அவர்களை மிரட்டுகிறான். மிரட்டியதோடு விட்டு விடாமல் கையில் ஒட்டப்பட ரெடியாக இருந்த அந்த போஸ்டரை பிடுங்கி எடுத்து என்ன செய்கிறான், நாங்கள் ஒட்ட விடமாட்டோம் என்று சொல்லி தடுக்கிறான். நாங்கள் எங்கெல்லாம் போஸ்டர் கோயம்புத்தூரில் ஒட்டி இருந்தோமோ அத்தனை போஸ்டர்களையும் டிஎன்டிஜேவினர் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கழுதைகள் எப்படி போஸ்டர்களை தின்னுமோ அது மாதிரி ஓடி ஓடி போய் அந்த போஸ்டர்களை கிழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அப்படியே அவர்கள் கிழித்தாலும் அதை போஸ்டர்களை ஃபோட்டோவாக எடுத்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். நாம் டிஎன்டிஜேவுக்கு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட செயலை தான் ஒரு காலத்தில் சுன்னத் ஜமாத்தினர் செய்தார்கள், நல்லா விளங்கிக்கணும், நீங்கள் செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட செயலைத்தான் ஒரு காலத்தில் சுன்னத் ஜமாத் மக்கள் செஞ்சு இந்த தௌஹீதை ஒழிக்கிறான்னு நினச்சாங்க. அப்போ இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, 4/11/2017 இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்ச இந்த கேடுகட்ட செயல் இருக்கு, இது புதுசு கிடையாது. இதே டிஎன்டிஜே நிர்வாகிகள் சென்னையில் நாங்கள் போஸ்டர் ஒட்டும் பொழுது கிழிப்பாங்க கழுதைகளை போன்று. ஏன், மக்களுக்கு செய்தி தெரிஞ்சிடக்கூடாது. கடலூரில் ஒட்டும் போது கிழிச்சாங்க, நீ கிழிக்கிறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிற, நீ போஸ்டரை பிடுங்கி வைப்பதனாலேயோ இல்லை மிரட்டுவதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற, இந்த பிரச்சாரம் நின்றுவிடும் என்று நினைக்கிறீர்களா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத் ஜமாத் எதிர்க்கும் பொழுது தௌஹீத் எப்படி வளர்ந்ததோ இன்றைக்கு தௌஹீதின் பெயரால் தருதலைகளாக சுற்றக்கூடிய டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகளிலிருந்து இதை ஆதரிக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் வரைக்கும் சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் பேரர்களால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம் ஒட்டக்கூடிய போஸ்டர்கள் எல்லாம் நீங்கள் கிழித்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புகளில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை நல்ல மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் சொல்லுவது என்னென்னா, தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம், உங்களுடைய இந்த மிரட்டல், உங்களுடைய இந்த போஸ்டருக்கு இருக்கிற இந்த கேடுகட்ட தன்மையெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. உன் தலைவன் பொம்பளை பொறுக்கி பிஜே ஒரு பொம்பளையை பின்னால் அலைகிற கேடுகட்டவன், பள்ளி வாசலில் வந்து பெண்களோடு விபச்சாரம் செஞ்சவன் என்பதை இன்னைக்கு சமூகம் புரிந்திருக்கிறது. இதை பிரச்சாரமாக கோவை மாவட்டத்தில் எடுத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் வெகுஜன மக்கள் டிஎன்டிஜேவுக்கு எதிராக இந்த வழிகேட்டிற்கு எதிராக புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை தாங்க முடியாமல் தான்
எங்களுடைய நிர்வாகிகளை மிரட்டுறதும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சும்மா வித்தை காட்டுவதும், இந்த வித்தையெல்லாம் உங்களுடைய தலைவரோடு வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் எந்தவித இடர்பாடுகளையும் சந்திக்கும். கருத்தை கருத்தால் மோத முடியாத கயவர் கூட்டமான டிஎன்டிஜே கூட்டத்திற்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். மலக்குகளை வைத்து எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களை வாழ்ற பேடிகளை, உங்களை மாதிரி பொங்கலை பொறுக்கி தலைவனை ஆதரிக்கக்கூடிய ஒரு கேடு கெட்டவர்களை விட்டும் வல்லரகமான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். இதை பார்க்கக்கூடிய அத்துறை மக்களும் டிஎன்டிஜே என்ற இந்த வழிகட்ட கூட்டத்திற்கு எதிராக, இவருடைய ரவுடித்தனத்திற்கு எதிராக, இவர்கள் முஸ்லீம்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஃபத்துவாவிற்கு எதிராக ஒன்று கூட வேண்டும். உண்மையான சத்தியத்தை, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக ஒன்று கூடி மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.